ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் சூப்பராக இருக்கோங்க. இந்த வீடியோ ஒரு சிம்பிளான விலாக் வீடியோ மாதிரி தான் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பூரிலாம் செஞ்சு சாப்பிட்டதுனால இன்றைக்கி ஆக்சுவலாக என்னோடய சீட் டே மாதிரி. ஸோ என்னோடய சீட் டேவை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும், இன்றைக்கெலாம் ஸ்னோ அப்படிங்கிறதுனால கிட்ஸுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க, அவங்களோட நான் எப்படி யூஸ்ஃபுல்லாக என் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அவங்க கூட விளையாடிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச மீ டைமை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு யூஸ்ஃபுல்லாக நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி பார்ஷியலி சீட் டே அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எப்படி அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் தக்காளி தொக்கும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஸோ அதனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக லஞ்சுக்கு வந்துட்டு நான் கொள்ளு வெரைட்டியில் ரெசிபி பண்ணியிருந்தேன். ரைஸ் வந்து மத்தியானம் சூடாக வச்சுக்கலாம்னு நான் வைக்கல, கொள்ளு குழம்பும் கொள்ளு ரசமும் லஞ்சுக்கு செஞ்சுருக்கேன். சூடாக சாப்பாடு வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே ஸ்னோவும் இல்லைங்களா, ரொம்ப குளிரும், சாப்பாடு வச்சா ரொம்ப ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும் மத்தியானத்துக்குள்ளே, அதனால் ஃப்ரெஷ்ஷாக மத்தியானம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் நான் செய்யலை. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடித்தாச்சு, முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் கிட்ஸ் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நமக்கான டைமையும் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால் கையோடு அப்போயே கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ் எல்லாமே தொடச்சாச்சு. இன்னும் வேலை கிடையாது நைட்டு வரைக்கும். இதோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியும் பார்த்தா. அங்கே கிட்ஸோட டிஃபன் பாக்ஸ், டிஃபன் கேரியர் ஆக்சுவலாக அது, இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேன். வாட்டர் பாட்டில், டிஃபன் கேரியர் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன், ஏன்னா எனக்கு கிச்சன் ரொம்ப சின்னது, இடம் பத்தாது, உள்ளே எங்கேயும் என்னால் ஸ்டோர் பண்ண முடியலைங்கிறனால நான் இப்படி வெளியவே வச்சுருக்கேன். பாத்திரம் தான் நிறைய சேர்ந்துருச்சு, ஸோ ஃபுல்லாக வாஷ் பண்ணி டிஷ் வாஷரில் அப்படியே வச்சுருக்கேன் ஆறட்டும் அப்படின்ட்டு. என்ன விளையாடணும்? ஜிங்கோ. அப்புறம் கெஸ் ஹூ இல்லமா? ஒருத்தி விழுந்தா. சம்மா பேபி ஜிங்கோ எடுக்கட்டும், நீ ஜிங்கோ எடுவா. கெஸ் ஹூ விளையாட தெரியாதுல, ஃபர்ஸ்ட் ஜிங்கோ விளையாடலாம் அப்புறமா கெஸ் ஹூ விளையாடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸோட போர்ட் கேம்ஸ் மோஸ்ட்லி. இதெல்லாமே லாஸ்ட் டைம் நாங்கள் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி நிறைய தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி வச்சுருந்தோம். இந்த தடவை ரொம்ப தெளிவாக வாங்கணும் அப்படிங்கிறதுனால எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி பசில்ஸ், ஜிங்கோ, அதுக்கப்புறம் இந்த கெஸ் ஹூனு ஒரு கேம், அப்புறம் இந்த ஸ்டிக்ஸ் வச்சு ஏதாவது வீடு மாதிரி கட்டுறது அந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லானது, சூட்ஸ் அண்ட் லேடர் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருந்தோம். உங்ககிட்ட கேட் இல்ல. Who has a cat? Nobody has. So my sister had a cat. அவள் யாருக்கு கோஸ்ட் கேட். என்னடா எனக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது. எனக்கு சன் இருக்கு. My sister had a hat. ஹேட் இருக்குடா வச்சு கூடா. அப்ப நீ கேமே கே வரற. வேற ட்ரெஸ் நான் தர மாட்டேனே எடுப்பியா, இதுதான் அந்த கெஸ் ஹூ அப்படிங்கிற கேமு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நாங்கள் டெய்லியும் ஒரு 4-5 டைமாவது விளையாண்டுருவோம். ஒவ்வொரு டைமும் ஒரு 4-5 கேம்ஸ் விளையாடுவோம். இப்படி தான் இருக்கும், அதில் நிறைய ஒரு 24 பீப்புள்ஸ் இருப்பாங்க, கார்ட்ஸ்லேயும் அதே 24 பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கார்டு எடுத்துக்குவோம், எடுத்துக்கிட்டு என்கிட்ட என்ன கார்டு இருக்குது அப்படிங்கிறத அவள் கண்டுபிடிக்கணும், அவகிட்ட என்ன கார்டு இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். Mm-hmm.
female? Female, not girl. No? Okay. I'll push all the girls down. All the girls in my puppy here. No. Okay. Does the person has beard? No. No. No, ஸோ இப்போ நாங்கள் விளையாடி முடித்தாச்சு ஒரு வழியாக. எங்களுக்கே கேம்ஸ்லாம் போர் அடிச்சிடுச்சு, அதனால் பால்கனியில் போய் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக பெஞ்ச ஸ்னோ இதெல்லாம். ஸோ இன்னும் சரியாக க்ளீன் கூட பண்ணல, முக்கியமாக அந்த ரோட்டில் மட்டும் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஏன்னா ஸ்கிட் ஆகும் நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் க்ளியர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சன் வந்ததுனால ஸ்னோலாம் கார் மேலக்கெல்லாம் லைட்டாக கரையுது, சில பேர் காரை க்ளீன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எங்கேயும் வெளியே போகல, அதனால எங்கள் கார் நாங்கள் இன்னும் க்ளீன் பண்ணல. ஐயோ குறா அங்க பாரு எவ்வளவு அழகா எடுத்துக்க அமைக்குதுன்னு. என்ன சாமி வரைஞ்சிருக்கீங்க, என்ன வரைஞ்சிருக்கீங்க சொல்லிருங்க அப்பாவுக்கு. ரெண்டு கண்ணு வைக்கிற இடத்துல தெரியாம மூணு கண்ணு வச்சு. சரி இதெல்லாம் யாரு, இதெல்லாம் யாரு, யாரு இதுல ஃபேமிலில யாரெல்லாம் இருக்கா? பேபி சமு, அப்பா, மம்மி. என்ன மட்டும் ஏன் லாஸ்ட்ல போட்டுருக்க? என்ன எங்க அம்மா லாஸ்ட்ல போனும் இல்ல அம்மா அப்பா சமு கட்சி அத தாண்டி அவ சொன்னா. ஓகே பேபி, எல்லாரும் எங்கடா போயிருக்கோம்? பாபு வெட்டாங்க பாபு. இதான் திருடன். திருடனா? திருட எங்க இருந்து வந்தான், எதுக்கு வந்தான்? திருட என்ன பண்ண போறான்? யாரு நம்மளே வா? ஐயோ அப்புறம் நீதான் சேவ் பண்ணி, ஆனா நீயும் பபுளுக்குள்ள இருக்க. லேடர்ல யாரு ஏற போறா? ஷம்முவா? ஷம்மு தான் சூப்பர் உமனா, அதனால ஏறாளா? ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு டிராயிங் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஷம்மோட ஸ்கூலில் சித்திர போட்டி இருந்தது, ஸோ அதுக்கு சும்மா ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தேன். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா வரைஞ்சிட்டா. ஸோ இப்போ கிட்ஸுக்கு வந்து நேப் டைமு, அவங்கள ரெண்டு பேரையும் தூங்க வச்சுட்டு நான் என்னோடய மீ டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மண்டலா ஆர்ட் பண்ணுவேன். ஸோ அதை தான் நான் இப்போ வரைஞ்சிட்ருக்கேன். மண்டலா ஆர்ட் வந்துட்டு நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட போன வருஷம் வரைக்கும் தெரியாது. சும்மா பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல, பட்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும், ரொம்ப டைம் ஆகும். ஆனால் இதை நான் வரையிறப்ப நான் கற்றுக்கிட்டது ரொம்ப டைம் ஆகும். பட் ஆனால் நம்ம ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி அதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம பண்ணுவோம். டிசைன் அப்படிங்கும்போது ஒரே டிசைனை நம்ம பேட்டர்ன் மாதிரி பண்ணுவோம்.
அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம மெடிடேட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கோ, அதே மாதிரி இந்த ஆர்ட் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதை நான் வரைகிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி அது ஒரு அடிக்ஷன் மாதிரி, ஸ்டார்ட் பண்ணால் அதை எப்போ முடிப்போம் முடிப்போம் அப்படின்ற ஒரு சின்சியாரிட்டியும் அதில் வந்துடும் நமக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இப்போ யூஎஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸில் 3 ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் 3rd ஆர்ட், மண்டலா ஆர்ட் நான் பண்ணுறது. இங்கே வந்து இந்தியாவில் இருக்கும்போது ஒரு 5 என்னமோ பண்ணினேன். ஸோ இன்னும் நிறையா பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இப்போது ஆக்சுவலாக டின்னர் டைம் வந்துருச்சு, பட் இன்றைக்கி ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டதுனாலையோ என்னமோ தெரில எனக்கு இன்றைக்கி பசிக்கலை. மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி சீட்டே அப்போது எனக்கு டின்னருக்கு பசிக்கவே பசிக்காது. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் டின்னரை. ஸோ கொஞ்சம் ஏர்லியாகவே ஒர்க் அவுட்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஜம்பிங் ஜாக்ஸு, அதுக்கப்புறம் ஹைனீஸ், அப்புறம் மவுண்டைன் கிளைம்பர்ஸ், இந்த மாதிரியான கார்டியோ எக்ஸசைஸ்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிவிடுவேன் நான். அப்போ தான் நமக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக வெயிட்ஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு கார்டியோவும் முக்கியம், நமக்கு வெயிட்ஸும் முக்கியம், ரெண்டுமே பண்ணும்போது தான் நமக்கு மசில் லாஸ் ஆகாமல் இருக்கும். இது ரஷ்யன் ட்விஸ்டர்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட். இது வந்துட்டு ஸ்லோ பைசைக்கிள் க்ரன்ச், நல்ல எஃபெக்டிவான ஒர்க் அவுட் ஆப்ஸ்க்கு. ஸோ இதெல்லாமே கார்டியோ ஒர்க் அவுட் தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜம்ப் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிப்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் ஒர்க் அவுட் வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன். இது சும்மா நான் இன்றைக்கி என் டேயில் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இது ஸ்குவாட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு வெயிட்ஸை வச்சும் நம்ம கொஞ்சம் கார்டியோ பண்ணலாம். அதுக்காக நான் கம்மியான வெயிட்டில் வெயிட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன், டம்பிள்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லவுஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் என்னோடய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கு போயாச்சு. இது வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 10-15 மினிட்ஸ் தான் நான் பண்ணேன், ஏன்னா எனக்கு என்னால் ரொம்ப பண்ண முடியல. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்துட்டு லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் அவுட் செஷனை நான் முடிச்சிட்டேன். இவ்வளோ தாங்க என்னோடய ஒரு நாள் டேயில். என் கிட்ஸ் ரெண்டு பேரையும் வீட்டில் வச்சிட்டு இருக்கிறப்போ நான் எப்படி என் டேவை மேனேஜ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.